எனது உரையை தொடங்குவதற்கு முன்னால் மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தொழில் தொடங்க சிறந்த மாநிலங்களின் பட்டியலில் நம்முடைய தமிழ்நாடு 3வது இடத்தை பிடித்துள்ளது என்ற செய்தி மிகப்பெரிய வரலாற்று சாதனையாக அமைந்திருக்கிறது. 14வது இடத்திலிருந்து இன்றைக்கு தமிழ்நாடு 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. இது இந்த ஆட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நற்சான்றிதழாக அமைந்திருக்கிறது. ஆட்சிக்கு வந்து ஓராண்டு காலத்திலேயே இத்தகைய இமால சாதனையை நாம் அடைந்திருக்கிறோம். இதற்கு முழு முதல் காரணமாக அமைந்துள்ள நம்முடைய தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். கடந்த காலங்களில் நம்முடைய கழக ஆட்சியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராக இருந்து மிக மிக சிறப்பாக பணியாற்றியவர் தங்கம் தென்னரசு அவர்கள். இந்த முறையில் அமைச்சரவையில் அவருக்கு அதே துறையை வழங்குவதா, வேறு துறையை வழங்குவதா என நான் சிந்திச்சிருந்திருந்தப்போ திடீரென்று தொழில்துறையை நான் தேர்ந்தெடுத்தேன். கடந்த காலத்தில் மிக மிக தொய்வாக இருந்த இந்த துறையை மீட்டெடுப்பதற்கு ஆர்வமான, திறமையான, துடிப்பான பல்வேறு முயற்சிகளை துணிச்சலாக செய்யக்கூடிய தங்கம் தென்னரசு இருந்தால்தான் சரியாக இருக்கும்னு நினச்சி அவர் பெயரை நான் டிக் பண்ணேன். என்னுடைய தேர்வு சரியாக இருந்தது என்பதை நித்தமும் அவர் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறார். தமிழ்நாடு அரசின் தொழில்துறையை தங்கமாக மாற்றி வரும் தங்கம் தென்னரசை நான் மனதார பாராட்டுகிறேன். மீண்டும் ஒரு முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி முடிச்சு இன்னைக்கு இருக்கீங்க. பெரிய முதலீடு ஈர்ப்பு இன்னைக்கு நடந்திருக்கு. முதலமைச்சர் ரொம்ப சந்தோஷமா பேசினதை பார்க்க முடிஞ்சது. உங்களோட ரொம்ப தனிப்பட்டவர்கள் என்று பாராட்டினார். முதல்ல அது எப்படி இருக்கு? முதலமைச்சர் பாராட்டுகிற போது பெரும் மகிழ்ச்சியும், அதே மகிழ்ச்சி ஏற்படுகிற நேரத்தில் ஒரு பெரிய பொறுப்புணர்வும் சேர்ந்து வருகிறது. இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக, அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய வகையிலே நாங்கள் செயல்பட வேண்டும். மிகப்பெரிய பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீது சுமத்தியிருக்கிறார்கள். அந்த பொறுப்புக்கு ஏற்றவாறு தக்கவாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய எண்ணங்களுக்கு நாம் செயலாக்கத்தை தர வேண்டும். அவருடைய கனவுகளை நனவாக்கக்கூடிய முயற்சியிலே தொழில்துறை தொடர்ந்து ஈடுபட வேண்டும். அதற்கு தொடர்ச்சியாக நாம் உழைக்க வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், முதலமைச்சருடைய பாராட்டுரை தனிப்பட்ட எனக்கு என்பதை தாண்டி தொழில்துறைக்கு வந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான பாராட்டுரை. இந்த பாராட்டுரைக்கு தகுதி வாய்ந்தவர்களாக எங்களை நாங்கள் ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய கடமை. கடந்த ஒரு வருஷத்தில் என் கன்சிடரிங் இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது கண்டினியூஸ்லி ஒரு அச்சீவிங் நியூஸ் ஏதாவது ஒன்று கண்டினியூஸாக வந்துட்டே இருந்த டிபார்ட்மெண்ட்டாக உங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது கன்சிஸ்டன்சி முதல்ல எப்படி, இந்த ஒன் இயர் ஆஃப் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது? அந்த கன்சிஸ்டன்சிக்கு காரணம் ஒரு கான்ஸ்டன்ட் மானிட்டரிங் ஃப்ரம் த சீஃப் மினிஸ்டர். அதுதான் நான் சொல்வேன். என்ன காரணம்னா, அவர் வந்து ஒரு கான்வர்சேஷன்லையோ பேசிகிட்டு இருக்கும்போதோ, இன்றைக்கி இந்த வருஷம் என்ன தொழில் முதலீடுகள் வந்திருக்கு, என்ன இஷ்யூஸ் இருக்குது, யார் இடத்துலலாம் பேசிக்கொண்டிருக்கீர்கள், என்ன விதமான முன்னேற்றங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்றத அப்பப்போ அவர் வந்து ஒரு ரிவ்யூ கேட்டு இருப்பார். அவருடைய அந்த ஒரு கான்ஸ்டன்ட் மானிட்டரிங் இருந்துகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக அது இருக்கும். இன்னொன்று, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள், அண்டை மாநிலங்களும் ரொம்ப அக்ரெசிவான மாநிலங்கள். ஸோ நம்ம அவங்களோடு ஒரு இந்த ஒரு போட்டி நமக்கு இருக்கிறது. மற்ற மாநிலங்களோட தமிழ்நாடு ஒரு உகந்த மாநிலம் என்று. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரில் கடந்த ஆண்டு ஒரு டார்கெட் வச்சார். நாங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு வந்து ஒரு முதல் மாநிலமாக, முதலீட்டுக்கு வந்த மாநிலமாக இருக்கணும்னு நம்ம சொன்னபோது அவர் சொன்னார், இல்லை இல்லை, இந்தியா கிடையாது, தெற்காசியாவிலேயே நீங்கள் வந்து முதல் மாநிலமாக இருக்கணும்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு பெஞ்ச் மார்க் வைக்கிறார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்குது, அது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது. அதன் காரணமாக அவருடைய வேகத்திற்கு நாம் ஈடு கொடுக்கக்கூடிய வகையிலே நாம் செயலாற்றுகிறோம். அதுபோது தான் நமக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் வருது. அந்த செயலாற்றுகிற போது நிறைய முதலீடுகளை நாம்
ஈர்க்கிறோம். அதே அவ்வப்போது நாம் முதலமைச்சருடைய முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தார். இப்போது சமீபத்தில் ஒரு 2 நாட்களுக்கு ஜூன் 30ஆம் தேதி அன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் ஒரு இது கொடுத்தாங்க, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்க்காக ஸ்டேட்ஸோட லிஸ்ட்டு. அதில் டாப் அச்சீவர்ஸில் தமிழ்நாடு இடம்பெற்றிருக்கு. 14ஆம் இடத்துலேருந்து 3rd இடத்துக்கு போயிருக்க அந்த இதை ரேங்கிங் லிஸ்ட் பார்த்தோம். அதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட பேசிக் அசஸ்மெண்ட் எதன் அடிப்படையில் இந்த ரேங்கிங் உருவாக்குறோம் அசஸ்மெண்ட், அது 2020 கொடுக்கப்பட்ட அந்த ஸ்டேட் ரிஃபார்ம்ஸ், தொழில் சார்ந்த ஸ்டேட் ரிஃபார்ம்ஸ் சொல்லுது, அது ரொம்ப டீட்டெயிலான அப்போ ரொம்ப நுணுக்கமான ரொம்ப ஒரு ரிப்போர்ட்டாக அது இருக்குது. அதை எடுத்து படிக்க போகும்போது எப்படி அந்த அவ்வளோ ரிஃபார்ம்ஸை அடாப்ட் பண்ணுறது முடிஞ்சு இந்த ஒரு வருட காலத்துக்குள்? அதான் அந்த 2020 ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்கன்னு வரும்போது ஒரு எக்ஸாஸ்டிவாக ஒன்று பண்ணாங்க. அது பண்ணதுக்கப்புறம் அது ஒவ்வொரு மாநிலங்களில் என்ன சூழ்நிலைன்னு அசஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கோவிட் வந்துருச்சு, அதுக்கப்புறம் அது டேக் ஆஃப் ஆகலை அந்த பீரியட். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் 2021 அந்த காலகட்டத்தை எடுத்துட்டிங்கன்னா எதுவுமே வரல, ஏன்னா வி வேர் இன் த கிரிப் ஆஃப் கோவிட் பேண்டமிக், அதனால் நம்மளால் பண்ண முடியல. ஆனால் அடுத்த கட்டத்துக்கு இது முழுமையாக எடுக்கும்போது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேக்டர்ஸையும் தமிழ்நாடு ஃபுல்ஃபில் பண்ணுச்சு. குறிப்பாக இந்த முறை அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, ஃபீட்பேக் இருக்குது பார்த்தீங்கன்னா, யூசர் ஃபீட்பேக்கு அதில் ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதாவது தொழில் முதலீடு செய்ய ஒருவருடைய ஃபீட்பேக், தொழில் முதலீடுகள் செய்திருக்கிறாங்க பாருங்கள், ஏற்கனவே செய்திருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய அனுபவங்கள் என்ன, உங்களுடைய ஃபீட்பேக் என்ன, நீங்கள் 1,00,000 கோடி ரூபாய்களுக்கு இங்கே முதலீடுகள் நீங்கள் இந்த வருஷத்தில் செய்ய வரீங்க. இப்போ நான் இந்த வருஷத்தில் 2021-22 தமிழ்நாடு அரசாங்கத்தோடு நான் வரேன். ஸோ நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தோடு உங்களுடைய தொழில் முதலீடுகள் செய்வதற்கு வருகிற போது, இந்த அரசாங்கத்தோடு நீங்கள் பண்ணுகிற போது உங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கும்போது, இந்த கடந்த வருடத்தில் நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையில் நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, நம்முடைய முதலீடு செய்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நாங்கள் முதலீடு செய்வதற்கான மிக அருமையான சூழ்நிலை வந்திருக்கிறது, ஹாசல் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு ப்ராக்டிவாக எங்களுக்கு விரைவாக எல்லா கிளியரன்சஸையும் கொடுக்கக்கூடிய வருகிறது. குறிப்பாக சிங்கிள் விண்டோ கிளியரன்சஸில் இது எங்களுக்கு ரொம்ப எளிதாக இதை செய்கிறோம், அரசாங்கத்தை எளிதாக அணுக முடிகிறது, முதலமைச்சரை சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை சொல்லணும்னா கூட எளிதாக முதலமைச்சர் சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட பல இதுகள். குறிப்பாக சொல்லணும்னா சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே 100 சர்வீசஸை முதல்ல நம்ம இன்க்ளூட் பண்ணோம். அந்த 100 சர்வீசஸை வெகு வேகமாக சிங்கிள் விண்டோ வெவ்வேறு துறை சார்ந்த அனுமதிகள். ஸோ ஒவ்வொரு துறை வாயிலாக போகும்போது ஒவ்வொரு இடங்களையும் அது தாமதமாகுது. ஸோ இந்த தாமதங்களை குறைக்கக்கூடிய வகையில் ஒரு 100 சர்வீசஸை முதல் எடுத்து அதுக்கு எல்லாத்துக்கும் ஃபாஸ்ட் ட்ராக்ல உடனடியாக அனுமதி வழங்கணும்னு கொண்டு வந்தோம். இதைத்தான் முதலமைச்சர் கூட நடுவிலே கேட்பார், இந்த சிங்கிள் விண்டோ எப்படி போயிட்டுருக்கு, இதில் என்னென்ன சர்வீசஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம், வேகமாக போதா, எங்கேயாவது உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தடை இருக்குதா, அதை உடனடியாக சொல்லுங்கள், அதை உடனடியாக நம்ம அதை லெஜிட்டிமேட்டாக அது நம்ம இருந்தாலும் உடனடியாக கிளியர் பண்ணுவோம்ன்றதுக்கு வேறு தடைகள் இல்லாத வகையில் ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு நிர்வாகம். முதல்ல இது லேண்ட் அலாட்மெண்ட்டில் இருந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு நிர்வாகம். இது எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு ஒரு ஃபீல் குட்டை முதல்ல உருவாக்குது. நம்ம இங்கே போகலாம், இங்கே தொழில் செய்வது நமக்கு எளிதாக இருக்கிறது, இங்கே வேறு எந்த பிரச்சனைகளும் கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு ஒரு இந்த ஒரு வருஷத்தில் சட்டம் ஒழுங்கை மிக சிறப்பாக இந்த ஆட்சி செய்திருக்கு. ஸோ இதுதான் அவங்களுக்கு ஒரு பேசிக் கான்ஃபிடென்ஸ் வரும், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். இவையெல்லாம் ஒன்றா சேருகிற போது இந்த முதலீட்டாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாநிலத்துக்கு நம்ம போகிறது நமக்கு உகந்ததாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க கொடுக்குற ஃபீட்பேக், அவங்க கொடுக்குற இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக்கான மார்க்ஸ் நமக்கு அக்ரூவ் ஆகுது. அதன் வாயிலாகத்தான் நம்ம எங்கேயோ ஒரு காலத்தில் 14ஆவது இடத்துல இருந்தவங்க இன்றைக்கு 3ஆவது இடத்துக்கு நம்ம முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த 2020 யூனியன் கவர்மெண்ட் கொடுத்த அந்த ரிஃபார்ம்ஸ் அப்போ பொலிட்டிக்கலாக ஒரு பார்வை இருந்தது. அப்போ இங்கே ஏடிஎம்கே கவர்னன்ஸ் இருந்தது. இன்னொன்று, இந்த ரிஃபார்ம்ஸை யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வர்றது பெரும்பாலான இந்தியாவை நோக்கி வரக்கூடிய வெளிநாட்டு முதலீடுகளை பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு உத்தி இதில் இருக்குது. ஏன்னா லேபர் ரிஃபார்ம்ஸ் ஆக்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப முதலாளிகளுக்கு ஏற்ற வகையில் பாஜக மாநிலங்கள் மாற்றுது அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது. அப்போ அது ஒரு பார்வை. இன்னொரு பக்கத்து காம்படிஷன், நீங்கள் அது ஒன்று. மூணாவதாக ஒன்று அரசியல் ரீதியான உரையாடல் அப்படின்றது. இப்போ யூனியன் கவர்மெண்ட்டுடைய தவறுகளை ரொம்ப போட்டு எதிர்க்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக திமுக இருக்குது. இந்த மூணுக்கு நடுவில் இன்வெஸ்ட்மெண்ட் கிராபிங் அப்படின்றது அது ரொம்ப சவாலான பணி. அது எப்படி நடக்குது? அரசியல் நடவடிக்கை நீங்கள் சொல்ல மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு ஆட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. சில இடங்களில் ரீடிங் பிட்வீன் லைன்ஸும் இருக்கும், சில இடங்களில் ஸ்ட்ரெயிட் கேஸஸும் அதில் இருக்கும். எங்களை பொறுத்த மட்டும் தொழில்துறை இதற்கு மேலே கொண்டு வச்சுருக்கோம்.
we keep industries in department as well as industrial activities, be it promotion or investment and whatever it is, we keep it above everything. So இது வருகிற போது முழுமையாக நான் நேரத்திலே சொன்னதை பொறுத்த மட்டும் வந்து நம்மளுடைய ஓன் ஸ்ட்ரெங்ஸ், நம்மளுடைய இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்சி, நமக்கு இருக்கக்கூடிய வெளிப்படை தன்மை, நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சர்வீசஸ், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப், அந்த லீடர்ஷிப்போடைய கன்விக்ஷன், தி ப்ராக்டிவ் நேச்சர் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர், ஒரு ஆல் புட் டுகெதர் அ ப்ரொக்ரெசிவ் ஸ்டேட். ஸோ யூ வென் யூ லுக் ஃபார் அ டெஸ்டினேஷன் வச்சுக்கோங்க, ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும்னு நின்றுட்டு வருகிற போது உங்கள் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு வரக்கூடிய அளவிற்கான ஒரு சூழலை நீங்கள் உருவாக்குறீங்க. இதுதான் இதுக்கு காரணமாக இருந்திருக்கு. நீங்கள் வேறு பல காரணங்கள் இது வரக்கூடாதுன்னு யாராவது நினச்சா கூட அதையெல்லாம் மீறி வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஒரு சூழ்நிலையை வந்து நீங்கள் உருவாக்குறீர்கள். இந்த ஒரு ஈகோ சிஸ்டம் இங்கே டெவலப் ஆகுது பார்த்தீங்களா, நான் சொன்ன இது அது இயற்கையாக வருகிற போது முதலீடுகள் எளிமையாக வந்து இப்போது இந்த கடந்த ஒரு இந்த ஒரு வருஷத்தில் ஓராண்டு தாண்டி 14 மாதங்கள் கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. இந்த 14 மாதங்களில் ஒரு 95,000 கோடி ரூபாயிலான முதலீடு, அது கொஞ்ச நாளுக்கு மட்டும் நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் அஃபிஷியலாக சொன்னீங்க. இன்றைக்கு ஜூலை 4 ஒரு முதலீட்டாளர்கள் மாநாடு, அதில் 1.5 லட்சம் கோடி அளவுக்கு அப்படின்றது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ எப்படி 1.5 லட்சம் கோடி முதலீடு அப்படின்றது எப்படியான திட்டமிடல்? இந்த 1.5 லட்சம் கோடி முதலீடுன்றது இது ஒரு ஓவர் நைட்டில் வர விஷயம் கிடையாது. பொதுவாகவே முதலீடுகள் என்பது ஒரு நாள் இரவிலே முடிவு செய்யப்படக்கூடிய விஷயங்கள் கிடையாது. இன்றைக்கி டாடா பவர்னுடைய இது வந்து ஒரு கங்கை கொண்டானில் ஒரு 4 GW சோலார் பவர் பிளான்ட் அந்த பேனல் மேனுஃபேக்சரிங்க்கு இன்றைக்கி சைன் பண்ணோம். அதோடைய ரெப்ரசன்டேட்டிவ் சிஇஓ பேசுகிற போது ஒன்றை சொன்னார்கள், இது விஷயமாக நாங்கள் 8 மாத காலமாக நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் அவங்களோட. ஆமாம், இந்த 8 மாத காலமாக அவர்கள் எங்களிடத்தில் நாங்கள் இதை பேசி இன்றைக்கு இது ஒரு நல்ல இதுக்கு வந்திருக்கு, ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனிங் இப்போ ஒரு எம்ஓயு வருகிறதுன்னு. ஆக நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு நாள் ராத்திரி வருதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி அதுவும் தொடர் உழைப்புகள் பல்வேறு கட்டமான நடவடிக்கைகள் நம்ம செய்ய வேண்டியிருக்கு, அவங்களோட நம்ம பேச வேண்டியிருக்கு. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படையான ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? என்னதான் பேசினாலும் நீங்கள் என்ன இன்சென்டிவ் கொடுக்குறீங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன இருந்தாலும் எதை நம்பி அவங்க இங்கே வர்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரணும். ஏன் தமிழ்நாடு, போய் தமிழ்நாடு, ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள இல்லாமல் ஏன் தமிழ்நாடுன்னு ஒரு கேள்வி இயற்கையாக வருகிற போது என்னுடைய முழுமையான ஒரு இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுடைய முதலமைச்சர் மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை. தமிழ்நாட்டில் இந்த ஒரு வருஷத்தில் அவருடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அவருடைய நடவடிக்கைகள் இங்கே நம்பி போகலாம், இந்த ஸ்டேட்டில் நம்ம நம்பி போகலாம், நமக்கு ஒரு தொழில் செய்வதற்கான ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு இருக்குது, நம்ம எளிதாக தொழில் செய்யலாம்ன்ற அவங்க வச்சுருக்க அந்த நம்பிக்கை நமக்கு என்ன டிஸ்கஷன் என்ன இது ஃபார்மலாக நம்ம பேசுகிறதா இருந்தாலும் அந்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்து நமக்கு அதிகமான முதலீடுகளை கொண்டு வரும். ஜென்ரல் ஈகோ சிஸ்டம் பற்றி பேசும்போது ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டேட்னுடைய அந்த தமிழ்நாட்டினுடைய அடித்தளம்ன்றதுக்குள்ள அது எதன் மேலே இருக்குது அப்படின்னா, அந்த சோஷியல் ஜஸ்டிஸ்ன்றது எந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுதுன்னு பல இப்போ நிறையா ஆய்வுகள் தரவுகள் வருது. இப்போ ஜூலை 4 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்டுரை விட்டுருந்தாங்க, இந்தியாவிலேயே ஒர்க்கிங் ஸ்கில்டு உமன்ஸ் அதாவது இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்க்கக்கூடிய லேபர் உமன்ஸ் வந்து 50% தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. அப்போ இந்த பேஸ் ஃபண்டமெண்டல் இருக்குல்ல, தமிழ்நாட்டோட சோசியல் ஜஸ்டிஸ் ஃபண்டமெண்டல், அப்புறம் நீங்கள் பேசுகிற அந்த திராவிடன் மாடல் ஃபண்டமெண்டல், அது எப்படி இந்த இதுக்கு அடிப்படை காரணம் பார்த்தீங்கன்னாங்க, நான் இப்போ சமீபத்தில் கூட நான் டாவோஸில் போயிருந்தபோதுங்க வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் இது உலக பொருளாதார மாநாட்டில் போய் பேரும்போது பல்வேறு உலக அளவிலாக இருக்கக்கூடிய நிறுவனங்களோட அங்கே கலந்துரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த இடத்த ஒரு முக்கியமான விஷயம் அங்கே சொன்னாங்க, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அவங்க எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா ஒரு ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் அதிகபட்சமான ஒரு ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் நமக்கு இருக்குது. அதாவது தொழில் அளவில் திறன் வாய்ந்திருக்கக்கூடிய பணியாளர்கள் நிரம்பி இருக்கக்கூடியது. இந்த திறன் வாய்ந்திருக்கக்கூடிய பணியாளர்கள் தொழிற்சாலையினுடைய பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய பணியாளர்களாக இருக்கலாம். இப்போ ஜெனரல் இன்ஜினியரிங்கில் ஒர்க் பண்ணக்கூடிய அத்தகைய பணியாளராக இருக்கலாம், அல்லது ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி, அல்லது ஒரு லெதர் இண்டஸ்ட்ரி, ஒரு ஷூ மேக்கிங் இண்டஸ்ட்ரி, ஃபுட் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரியான இருக்கிறதுல பெருமளவில் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஸ்பின்னிங் மில்ஸ் இப்படி பல இடங்களில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கல் ஒர்க் ஃபோர்ஸாக இருக்கலாம். அதை தாண்டி ஐடி கம்பெனிகள் அது பார்த்தா ஆய்வு ஆர்என்டியில் பண்ணுறாங்க, ஃபின்டெக் பண்ணுறாங்க, டேட்டா சென்டர்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க, அது மாதிரி உயர்தரமான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கக்கூடிய சில இடங்கள் வருது. இப்போ ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் நீங்கள் பண்ணுறீங்க, அல்லது எல்என்டி மாதிரி ஒரு பெரிய கம்பெனி இருக்கலாம் இன்ஜினியரிங் கம்பெனியில், அங்கே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் இருக்கக்கூடிய இவங்களாகவும் இருக்கணும். இப்படி ஒரு பார்த்திங்கன்னா ஒரு வேரியட் ஸ்கில் லெவல்ஸ் நமக்கு இருக்குது. ஆக சாதாரண இடத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு உயர்தர தொழில்நுட்ப அளவுக்கு வேலை செய்யக்கூடிய
பணியாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் கிடைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு வந்தீங்கன்னா, இங்கே தான் உங்கள் சோஷியல் ஜஸ்டிஸ் உள்ள வருது. இந்த பணியாளர்களே நாம் ஒரு 50 வருடமாக உருவாக்கியிருக்கிறோம், ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ். எப்படி இது சாத்தியமாகுதுன்னா, அடிப்படையாக அனைவருக்கும் நம்ம கல்வியை கொண்டு போய் சேர்த்தது. அந்த கல்வியை கொண்டு போய் சேர்க்கும்போதும் கூட தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மிக அதிகபட்சமான தொழில்நுட்ப கல்லூரிகள், பாலிடெக்னிக்கல், ஐடிஐ போன்றிருக்கக்கூடிய இதுலேருந்து வந்துருக்கு. ஸோ ஆக நீங்கள் உருவாக்கக்கூடிய இத்தகைய பணியாளர்களுக்கு அடிப்படையான ஒரு தொழில்நுட்ப இதோடு வந்திருக்கு. இன்னொன்று, டெக்னாலஜியோடு நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணுறீங்க. நீங்கள் 97-98 பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தகவல் தொழில்நுட்பத்தை பற்றியான ஒரு புரிதல்கள் அதனுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா, அப்போயே நீங்கள் டைடல் பார்க் உருவாக்குறீங்க, அப்போயே தகவல் தொழில்நுட்ப குழுவை உருப்பாருங்க, அப்போயே இணைய கல்விக் கழகத்தை உருவாக்குறீங்க, விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி. உங்கள் இதை வந்து ஃபார் அஹெட் ஆஃப் யுவர் டைம்ஸ் வந்து நீங்கள் திங்க் பண்ணுறீங்க தமிழ்நாடு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு இப்போ சிலிக்கான் வேலி எடுத்துகிட்டேன், ஏன் தமிழ்நாட்டிலேருந்து இத்தனை பேர் போயிருக்காங்க? இன்றைக்கி பெங்களூராக இருந்தாலும் ஹைதராபாடாக இருந்தாலும் அங்கே இருந்து வேலை பார்க்கக்கூடிய போயிருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் படித்தவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ தமிழ்நாடுடைய இந்த ஒரு எஜுகேஷனல் ஹப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். அதன் காரணமாக இது எப்படி உருவாச்சு? அகெயின், இவங்களுக்கெல்லாம் எல்லா மட்டத்திலும் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த கல்வியை நீங்கள் கொண்டு போய் சாத்தியப்படுத்திருக்கிறீர்கள். இங்கேருந்து இவ்வளவு டெக்னோக்ராட்ஸ் வராங்க, இவ்வளவு ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் வராங்க, விமன் எஜுகேஷன் வந்திருக்கு, பெண்கள் வேலைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறோம், பெண்கள் வீட்டிலே அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதுக்கெல்லாம் கேட்ட காலங்கள்லாம் போச்சு, பெண்கள் படிக்கிறார்கள், பெண்கள் வேலைக்கு போகிறார்கள், பெண்கள் பொருளாதார நடவடிக்கைகளில் பங்கு பெறுகிறார்கள் என்கின்ற ஒரு சமூக சூழ்நிலையை சமூக நிதியினுடைய அடிப்படையில் நாம் ஒரு காலத்திலே உருவாக்கி கொண்டு வந்ததனால் தான் இன்றைக்கி வளர்ந்து வந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களாக இருந்தாலும் சரி, ஒரு தொழிலகத்துக்கு தேவையான பணியாளர்களாக இருந்தாலும் சரி, இதில் குறிப்பிடத்தக்க வகையிலே ஆண்களுக்கு நிகராகவும், சில இடங்களிலே ஆண்களை விட அதிகமாகவும், சில இடங்களில் முழுக்க முழுக்க பெண்களாகவே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் பரவலாக அந்த தொழிற்சாலை இருந்திருக்கு. இன்னொன்று முக்கியம்னா, வந்திருக்கக்கூடிய இந்த தொழிற்சாலையில் இந்த முதலீடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் இல்லாமல் பரவலாக எல்லா இடத்துக்கும் வந்திருக்கிறது. எல்லோருக்கும் எல்லாமும் என்கிறது, எல்லா துறைகளிலும் எல்லா மாவட்டங்களும் இந்த வளர்ச்சி சமச்சீராக இருக்கும் என்றக்கூடிய திராவிட மாடல் வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டாகவும் இருக்கு. தமிழ்நாடு அரசின் தொழில்துறையை தங்கமாக மாற்றி வரும் தங்கம் தென்னரசு நான் மனதார பாராட்டுகிறேன்.